வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி, பொட்டேட்டோ கிரேவி. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சைட் டிஷ். ஆப்பம், தோசை, இட்லி. ஸோ இது வந்து சாதத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபோர்த்தில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு பொட்டேட்டோவை வந்து சின்ன சின்னதாக, இப்படி கொஞ்சம் குண்டு குண்டாக, ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸில் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இருக்கட்டும். அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இப்போ உங்கள்கிட்ட சின்னதாக இருந்தனா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 8 பல் பூண்டு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த வெங்காயம், இந்த பூண்டு, அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இதை வந்து நம்ம குக்கரில் ஒரு 3 பிசில் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டாச்சு. இது 3 பிசில் வரணுங்க, உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். ஸோ இது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு அரைக்கிறதுக்கு மசாலாஸ் என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போங்க. இப்போ நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ வந்து ஆயில் ஒன்றும் ஊத்தண்டா. ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஆயில் ஒன்றும் ஊற்றலை, ஜஸ்ட் வறுத்து நம்ம அரைச்சி எடுக்கணும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை, ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் கொடுக்கும். இதில் நம்ம 1 பல் பூண்டும் ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி போடுறோம். நம்ம பூண்டு ஏற்கனவே குக்கரில் வச்சுருக்கு. ஸோ இதில் வந்து 1 பல் பூண்டு போதும். ஒரு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கலரி விட்டுக்கோங்க. இது நம்ம ஜஸ்ட் வறுத்து அடுத்து அரைச்செடுக்கணும். அப்புறம் இதுக்கு கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான ரேஷியோ. நீங்கள் இதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப எரிக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு மணம் இருக்கும், வறுத்தெடுக்கம் அவ்வளோ ஒரு சூப்பரான மணம் எடுக்கும். ஸோ அவ்வளோ தாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதை நம்ம மிக்சரில் போட்டு 1/4 கப் தண்ணி போட்டு நல்லா அடித்து ஃபைனாக எடுக்கணும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். நல்லா கரகரன்னு இருக்கக்கூட நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் 1/4 கப் தண்ணி தான் விட்டுருக்கேன். ஸோ அதில் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வறுத்து அந்த பேன்லேயே வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துப்போம். கடுகெல்லாம் பொடிஞ்சு வரட்டோங்க. இந்த டைமில் வந்து 1 வரமிளகாய், காஞ்ச மிளகாய், இதை வந்து 2 பீச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு கூட வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் இதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கனால கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நான் 2 விதமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று ஒயிட் ரைஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கோ, இந்த டைமில் வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ, உள்ளி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று பொட்டேட்டோ கொஞ்சம் வெந்திருக்கணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதனால தான் 2-3 பிசில் கண்டிப்பாக வைக்கணும். ஒவ்வொரு பொட்டேட்டோவையும் பொறுத்து, சிலது வந்து 3 பிசில் வச்சா தான் வேகும், சிலது 4 பிசில் வச்சா தான் வேகும். ஸோ சிலது வந்து 2 பிசிலையும் வந்துடும். ஸோ அதோட இதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்துக்கிட்டா இதே இதே இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொதித்து அதோட பச்சை வாசனை எல்லாம் மாறி கிடச்சதும் எடுத்ததும் ஒயிட் ரைஸை கூட நீங்கள் இதை கூட்டாக யூஸ் பண்ணலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் குழம்பை யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு அரை கப் தண்ணி கூட நம்ம சேர்த்தா கொஞ்சம் கூட இது வந்து லிக்யூடாக இருக்கும். அந்த டைம் வந்து நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் இட்லி தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டுங்க. இவ்வளோ தான், இது பச்சை மனம் மாறி கிடச்சதும் நம்ம இறக்கிடலாம். ஒரு சூப்பர் ரெசிபி, ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் குழம்பு கூட. ஏன்னா ரொம்ப பார்ட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வறுத்து அரைச்சி தான் வைப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து அந்த சிக்கன் ஸ்மெல் வரும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டதுனால ஒரு சிக்கன் ஃப்ளேவர் மனம் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ தான், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. ஸோ நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்பம் எப்படி பண்ணுறது, எவ்வளோ சாஃப்டாக பண்ணுறது, கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த ஆப்பம் ரெசிபி போட்டிருக்கேன், எப்படி பேட்டர் ரெடி பண்ணணும்னு போட்டிருக்கேன், கரெக்ட் ரேஷியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன ட்ரிக்கு தான், ஆப்பம் சூப்பராக வருங்க. இப்போ தான் அந்த ஆப்பத்தை கூட தான் இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை வந்து இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்னது போல் கொஞ்சம் நீங்கள் திக்காக எடுத்தால் ஒயிட் ரைஸுக்கு தான் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி சேர்த்தா நம்ம குழம்பா யூஸ் பண்ணலாம். அவ்வளோ தான் அங்கே வித்தியாசம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.